Hello, welcome to Meena's Kitchen Tambra Recipes. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் தொகையல் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ கத்திரிக்காய் தொகையலோட மெயின் இன்கிரிடியன்ட் கத்திரிக்காய். இது ஒரு டிஃபரண்டான கத்திரிக்காய். நார்மலி நம்ம கத்திரிக்காய் குட்டியா தான் பாப்போம். இந்த கத்திரிக்காய் ரொம்ப பெருசா இருக்கும். தொகையலுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்துட்டாலே போறோம், நிறைய தொகையல் இருக்கும் நமக்கு. முதல்ல என்ன பண்ணும், இந்த கத்திரிக்காய் மேலே ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுண்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டுடுங்க கத்திரிக்காயில். நம்ம இன்னைக்கு இந்த கத்திரிக்காயை வந்து சுட்டு தான் தொகையல் பண்ண போகிறோம். ஸோ கத்திரிக்காய் சுடுறதுக்கு இந்த மாதிரி மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட்டோம்னா தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டவ் அப்பத்தை வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டுலாம் ஸ்டவ்வை. நம்ம இந்த ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை அப்படியே இந்த ஸ்டவ்வில் வச்சுடலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும், சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நல்லா சுட்டு வரத்துக்கு டைம் ஆகும். முள்ள அப்படியே திருப்பி திருப்பி ஃபுல் சைடும் நம்ம அப்படியே வெந்துக்கணும், அதை சுட்டெடுத்துட்டுடணும். ஆக்சுவலி அந்த காலத்துலாம் விறகடுப்பில் சுடுவா கத்திரிக்காய். விறகடுப்போ கறி எடுப்போ இருந்தால் அதில் சுட்டு தொகையல் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ நமக்கு அதெல்லாம் ஃபெசிலிட்டி இல்லாததுனால இந்த கேஸ் ஸ்டவ்லேயே நம்ம சுட்டுண்டுடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டா தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும், சைஸ் பெருசாக இருக்கிறதுனால. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வெந்துக்கிட்டோம். ஸோ பாருங்க ஸ்கின் வந்து எவ்வளோ அழகாக நல்லா சுருங்கி இருக்கு பாருங்க. நல்லா அடியிலெல்லாம் வெந்துட்டு வரட்டும். இது ஆறின அப்புறமா நம்ம இந்த ஸ்கின்னை வந்து பீட் பண்ணி எடுத்துட்டு தான் தொகையில் அரைக்கணும். இப்படி நம்ம பண்ணுறதுனால இதில் உள்ள வாட்டர் எல்லாம் டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம தொகையல் பண்ணும்போது கோடு கூட கொஞ்சம் நாள் வீணாக போகாமல் இருக்கும். நம்ம விறகடுப்புலையோ கறி அடுப்புலையோ இந்த மாதிரி பண்ணினோம்னா டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கத்திரிக்காயோட அடி பாகத்தை வச்சிருக்கோம் ஸ்டவ்ல. இது நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்துக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ தொகையல் அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் வறுத்துக்க போறோம்னா, மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, புளி, தனியா சீட், கொத்தமல்லி வெரை, இந்த நாளையும் தான் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாட்டமும் நல்லா குக் ஆகிடுது பாருங்க. நல்லா ஸ்கின் எல்லாம் நல்லா சுருங்கி வந்துடுது பாட்டத்துலேயும், எல்லா பக்கமுமே நல்லா வெந்துடுது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுடலாம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா கூல் ஆகிடட்டும். இது ஆறின் அப்புறம் தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். ஸோ கூல் ஆகிடட்டும். இந்த மீன் டைம் நம்ம தொகையல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமோ வறுக்கிறதுக்கு, அது எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். யூஸ்வலி கத்திரிக்காய் தொகையல் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கு போகிறேன். இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல், புளி. புளி வந்து இந்த நம்ம என்ன குவான்டிட்டி ஆஃப் கத்திரிக்காய் அந்த தொகையில பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு ஒரு குட்டி ஆம்லா சைஸ் எடுத்துட்டுருக்கேன், போட்டுட்டேன். அப்புறம் தனியா சீடு ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி வேற ஒரு ஸ்பூன், அதையும் போட்டுடலாம். இதை இப்போ நான் நல்லா செவக்க வறுத்துக்கு போகிறேன் எல்லாத்தையும். இதில் வேணும்னா ரெண்டா கருவேப்பிலையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும் போது அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நான் இன்றைக்கி கருவேப்பிலையும் ரெண்டா போட்டுருக்கேன் இதில். இப்போ நம்ம நல்ல செவக்க வறுத்துட்டோம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த சட்டியோட சூட்லேயே இன்னும் நல்லா செவந்துன்றோம். இன்றைக்கி நம்ம இந்த கத்திரிக்காய் தொகையல் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நம்ம தொகையலுக்கு நிறைய பேர் கருவேப்பிலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான். நம்ம கருவேப்பிலை என்ன பண்ணுவோம், நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவோம். கருவேப்பிலை யாருமே நம்ம வச்சோம் போட்டோம்னா சாம்பார்லையோ ரசத்துல எதுல போடணும் அதை எடுத்து எடுத்து வச்சுடுவா. ஸோ எப்பவுமே இந்த தொகையல் பண்ணும் போதோ இல்லை ஏதாவது நம்ம பொடி எல்லாம் திரிப்போம் இல்லையா, இட்லி பொடி எல்லாம் திரி, சாம்பார் பொடி எல்லாம் திரிக்கும் போது கொஞ்சமா கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிட்டோம்னா, ஆட் பண்ணி வரத்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை.
taste ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கருவேப்பிலை போடுறதால இது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் டேஸ்ட் கொடுக்கும் இந்த கத்திரிக்காய் துவையலுக்கு நம்ம வறுத்துட்ட இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறிக்கட்டும் இந்த மீட்டை நம்ம கத்திரிக்காயை நல்லா வெந்து வச்சிருக்கோம் இல்லையா அதுல உள்ள ஸ்கின்ன முதல்ல பீல் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஆறின உடனே இப்படி எடுத்தேன்னா ஸ்கின் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா உறிஞ்சி வந்துடும் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தோல் வந்து மசியாது ப்ராப்பரா சக்க சக்கையா இருக்கும் அதனால எப்பவுமே தோலை வந்து நம்ம எடுத்துட்டுறணும் தனியா நல்லா கத்திரிக்காய் சூடு ஆறி எடுத்துனா ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எந்தெந்த பாட்லாம் நல்லா வெந்திருக்கோ அந்த பாட் எல்லாத்தையும் பீல் பண்ணி நான் எடுத்துட்டேன் ஃபுல்லா அந்த பாருங்க ஃபுல்லா எடுத்துட்டேன் இந்த டாப் போர்ஷன் மாத்திரம் கொஞ்சம் நம்மளால ப்ராப்பரா வேக வைக்க முடியாது எப்பவுமே ஸ்டவ்ல சுடும் போது ஸோ அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்து போட்டுருக்கோம் அதையே அரைச்சி எல்லாம் நல்லா இருக்காது சேர்த்து பச்சையாக இருக்கும் ஸோ அந்த பார்ட்டை நான் இப்போ கட் பண்ணிடுறேன் ஸோ மற்ற எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இந்த கரண்டியால் இப்படி நல்லா பண்ணினாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க உள்ள நல்லா குக்க எடுத்து இப்போ நம்ம வறுத்துட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா ஆறி எடுத்து அது அப்படியே மிக்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க தொகையலுக்கு நீங்கள் என்ன குவான்டிட்டி ஆஃப் கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட மிளகா வத்தல் காரத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும் காரம்லாம் இப்போ வறுத்துண்ட எல்லாத்தையும் இதில் மிக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பெருங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் தொகையல் ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு சால்ட் டேஸ்ட்டுக்கு தக்கன சால்ட் முதல்ல இதை நல்லா மிக்சியில் திரிச்சுட்டு வந்துடுறேன் வாட்டர்லாம் விடக்கூடாது எப்பவுமே துகையலுக்கு வந்து வாட்டர்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது அந்த கத்திரிக்காயில் உள்ள ஈரமே நம்ம அரைக்கும் போது தொகையல் மாதிரி கெட்டியாயிடும் அப்போ தான் நம்ம கொஞ்ச நாள் வச்சுக்க முடியும் வீணாக போகாமல் இருக்கும் ஸோ முதல்ல இந்த வறுத்துட்டுருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸையும் நான் திரிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா திரிச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த திரிச்சின்ற சாமான் கூட சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதை அப்படியே ஆட் பண்ணிட்டுலாம் ஆட் பண்ணி அதையும் மிக்சியில் ஒரு சுத்து சுத்தின்னு வரேன் இது சீக்கிரம் ரொம்ப சாஃப்ட் வெஜிடபிள் கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம நல்லா அதை வெந்துட்டு இருக்கோம் உள்ளலாம் ஸோ சீக்கிரம் மசிஞ்சிடும் ஜஸ்ட் அப்படியே பிளெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் கத்திரிக்காயும் போட்டு நல்லா அரைச்சுன்னு வந்துட்டோம் இந்த பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொகையலோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும் இந்த தொகையெல்லாம் அப்படியே நான் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுவோம்னா உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கும் போது வறுத்துக்கு வறுத்து அரைக்காமல் தா கடுகு உளுத்தம்பருப்புமா தாளிச்சு கொட்டுவா நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு உளுத்தம்பருப்பை வறுத்து போட்டுட்டேன் இதில் வறுத்து அரைச்சிட்டேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா தாளிச்சு கூட கொட்டிக்கலாம் கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளிச்சு கொட்டிக்கலாம் இப்போ நம்ம தொகையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா அதுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம் கடுகு தாளிச்சு கொட்டணும் நல்லெண்ணெயில் தான் கடுகு தாளிச்சு கொட்டணும் நல்லெண்ணெயில் தாளிச்சு கொட்டினாதான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நான் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து ஸோ அதில் நான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த தொகையெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுலாம் கடுகு இந்த கத்திரிக்காய் தொகையல்ங்கிறது திருநெல்வேலி பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ் இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி கத்திரிக்காய் தொகையல்ங்கிறது நம்ம யூஸ்வலி கத்திரிக்காய் வச்சு எல்லாமே சாம்பார் கூட்டு கறி அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம் தொகையல்ங்கிறது ஒரு நிறைய பேர் பண்ண மாட்டோம் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் ஸோ அந்த டேஸ்டியான கத்திரிக்காய் தொகையில எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ